வணக்கம், வெல்கம் டு கும்பகோணம் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இது சிக்கன் சுக்கா வறுவல். இந்த சிக்கன் சுக்கா வறுவலுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் நான் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராம் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கு, சின்ன சின்னதாக பொடுசாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இதுக்கு வந்து மல்லித்தூள் தேவையில்லை. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து வச்சிங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக செஞ்சு வச்சிங்க. அப்புறமே தேங்காய் நல்லா துருவி வச்சிங்க. அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சிக்கிங்க. அப்புறம் வெங்காயம், தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இந்த 5 போட்டு அரைக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு அரைங்க. இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும். இப்போ இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சு விழுத இந்த சிக்கனில் போடுங்க. எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்லா கிளறணும். இந்த இஞ்சி புட்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுடுங்க அதில். பிறகு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்து அதோட போடுங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் அதில் போட்டு நல்லா பிசறி விடணும். இதை அப்படி பிசைஞ்சி நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிடம் இதை அப்படியே நீங்கள் ஊற வச்சிடணும். ஓகேங்களா? இந்த 10 நிமிடம் இந்த மசாலாவோடு சேர்த்து வச்சு, நீங்கள் அரைத்து வைத்த மசாலா இதெல்லாம் சேர்த்து வச்சு ஊற வைங்க. ஒரு டவா எடுத்துங்க. அந்த டவாவில் எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 10 ஸ்பூன் அளவு ஊற்றிங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த டவாவில் இப்போ அந்த ஊற வச்ச சிக்கனை இந்த டவாவில் நம்ம போடுறோம். இந்த டவாவில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த சிக்கனை போடுங்க. எல்லாத்தையும் இப்போ இதுக்கு தண்ணியே தேவையில்லை, நம்ம வெறும் அந்த எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம். நல்லா தண்ணியே ஊற்றணும், அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க.
நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஸாக வரும், இன்னும் ப்ரௌனிஸாக வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு நல்லா பக்குவத்துக்கு வந்துடணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கார்னிஷ்க்காக கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வைக்கிங்க. கார்னிஷ் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். ஓகேவா? வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.